ஹாய் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஹைஜீனிக்காக ஆயில் வீட்லேயே எப்படி தயாரிக்கலான்ற மிஷினை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். இது தாங்க ஆயில் மிஷினு. இந்த ஆயில் மிஷினில் பார்த்திங்கன்னா 6 ஷாஃப்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நம்ம கடலெண்ணெய், நல்லெண்ணெய், ஆலிவ் ஆயில், சூரியகாந்தி எண்ணெய், கடுகெண்ணெய், தேங்காய் எண்ணெய், இந்த 6 வகையான எண்ணெயும் இந்த மிஷினில் தயாரிக்கலாம். அதில் ரொம்ப ஹைஜீனிக்காக நம்மளே வீட்லேயே ரொம்ப நல்லா தயாரிக்குது. இதுக்கு 2 கண்டெய்னர் கொடுத்துருப்பாங்க. ஒரு பிக் சைஸும் ஒரு ஸ்மால் சைஸும் கொடுத்துருப்பாங்க. ஸ்மால் சைஸில் வந்து ஒரு ஜல்லடையும் இருக்கும். அது எதுக்குன்னா, அதில் வேஸ்டேஜ், அந்த ஆயில் நம்ம ஃபில்டர் பண்ணும் போது அந்த வேஸ்டேஜ் எல்லாம் அதில் தங்கிடும். அதுக்காக தான் அந்த ஃபில்டர். பெரிய கண்டெய்னரில் வந்து சக்கை எல்லாம் வந்து விழுந்துடும். சின்ன கண்டெய்னரை வந்து ஆயில் வர இடத்துல வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சிடணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க. பெரிய கண்டெய்னரை வந்து நம்ம இந்த வெளியே அதோட சக்கையெல்லாம் வந்து உள்ளுற இடத்துல வச்சிடணும். இப்போ பாருங்கள், இந்த ஆயில் மிஷின் எப்படிலாம் ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் நல்லெண்ணெய் தயாரிக்க போகிறேன். அதனால் எள்ளை லைட்டாக வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மேலே இருக்கிற ட்ரம்மில் தான் போடணும். அதில் எவ்வளோ எந்த அளவு போடணுமோ அந்த அளவு நம்ம போட்டுட்டு செலக்டர்ன்ற ஆப்ஷனுக்கு போகணும். அதில் நம்மளுக்கு என்ன சீட் தேவையோ அந்த ஆப்ஷனை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மிஷின் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த மிஷின் வந்து எல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஃப்ரை பண்ணி முடிச்சோன்னா ஆயில் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். சக்கை எல்லாம் வெளியவே வரும். இது எனக்கு ரொம்ப இந்த மிஷினில் பிடிச்சதுன்னா, அந்த சக்கை வெளியே வரும்போது பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். இதுதான் நம்மளுக்கு கிடச்ச ஆயில். இதை வந்து நம்ம 1 டேக்கு மேலே தெளிய வைக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ தெளிய வைக்கிறோமோ ஆயில் அளவு கூடிக்கிட்டே போகும். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும் போது கம்மியாக தான் தெரியும். அதுக்கப்புறம் அளவு பார்த்திங்கன்னா அதிகமாக மாறிடும். நான் இது 1 ஹவர் தெளிய வச்சு தான் இந்த ஆயிலை காமிச்சிருக்கேன். இன்னும் 1 டேக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் ஆயிலோட அளவு அதிகமாயிரும். இதோட டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம எல்லா வாயில் போட்டு மென்னாக இப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.